ओम श्री गुरुभ्यो नमः ओम श्री विनायकाय नमः नमस्कार पोन पद आदित्य हृदय श्लोक आरुले पत् वो इनकी श्लोक पद पद वरी पाक पद्लोक हरिदस्व सहस्रार्जी सप्त सप्तिर मरीचिमान तिमिरोन मदन शंभु त्वष्टा मार्तांडं चुमा हरिदस्व सहस्रार्जी पच्चे गुद्रेगल हरिदस्व पच्चे गुद्रेगल उड़ियवर सहस्रार्जी आयरन किरणंगल कुंडवर सप्त सप्तिर मरीचिमान एड गुद्रेगल कुंडवर मरीचिमान किरणंगल उली किरणंगल नरेय कुंडवर तिमिरोन मदन शंभु अज्ञान इरुले अळिपवर मंगलते तरुपवर इप्पडी अनैत्तैयुम अळिक्कक्कूडिय आट्रलुडैयवर अळित्तवट्रै मीण्डुम पडैक्कक्कूडिय तिरनुडैयवर सूर्य भगवान इप्पेर्पट्ट सूर्य भगवान नम्म एल्लारुक्कुम ओळि प्रकाशित्तु तरार ओळिमयमा इरुक्कार अप्पडिनु सोल्रार अडुत्त श्लोकम् 12वां श्लोकम् हिरण्यगर्भशिशिरः तपनोभास्करो रविः अग्निगर्भोदिते पुत्र शंकरशिशिरनाशनः हिरण्यगर्भम् इंद ब्रह्मांडत्तोड नडुवुल इरुपवराम सूर्य भगवान शिशिरः तन्नोड अडिपणिंजवा भक्तियोड वळिपडुरवा एल्लारुम मनसियुम कुळिर्विक्क कूडियवर उष्णत्ताले अनैत्त इडंगळिलुम एरिपवर इप्पडि सूर्य भगवानुक्कु पेरुमैगळ सोल्रा अप्पुरम एन्न सोल्रा भास्करो रविहि ஒளியை தருபவர் அனைவராலும் போற்றப்படுபவர் ரவிஹி அக்னிகர்போ அக்னியை தம்மிடம் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பவர் சூரிய பகவான் அதித்தே புத்திரஹ அதித்தியோட புத்திரராகிய சூரிய பகவான் பனியை போக்குபவர் சிசிர நாசனஹ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் வியோமநாத சமோபேதி ரிக்யஜுசாம பாரக கணவிருஷ்டி ரபாமித்ரோ விந்திய வீதி பிளவங்கமஹ வியோமநாதர் ஆகாயத்திற்கு நாதராகிய அந்த சூரிய பகவான் எப்பேற்பட்டவராம் அஜ்ஞான இருளை போக்குபவர் வியோமநாத ஸ்தமோபேதி ரிக் யஜுர் சாம பாரக ரிக் யஜுர் சாம வேதங்களோட கரையை கண்டவராம் ஒரு கனமழையை பொழிய வைப்பவர் சூரிய பகவான் அப்படி மழையை பொழிய வைக்கிறார் சூரிய பகவான் வெயில் தந்து அந்த வெயில்னால இந்த தண்ணி எல்லாம் மேலே எவாப்ரேட் ஆயிட்டு அப்புறம் தானே மழை வருது அதனால மழையை உண்டாக்க காரணமா இருப்பதுனால மழையை பெரும் மழையை உண்டாக்குபவர் தண்ணீருக்கு நண்பரா இருக்கிறார் சூரிய பகவான் விந்திய வீதி பிளவங்கமக விந்திய மலையை அப்படியே தாண்டி போறாராம் விந்திய மலையை கடந்து செல்பவர் எப்படின்னா ஆகாயத்துல வேகமா பிரயாணிக்கிறாராம் சமுத்திரத்துல எப்படி ஒரு கப்பல் பிரயாணிக்குமோ அந்த மாதிரி ஆகாயத்துல அப்படி பிரயாணிக்கிறாரா ஆதித்ய பகவான் அப்படி சொல்றா இந்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா ஆதபி மண்டலி மிருத்யு பிங்கல சர்வதாபனஹ கவிர் விஷ்ணு மகாதேஜா ரக்த சர்வ பவோதவ அனைத்தையும் வெயிலாய் காய்பவர் மண்டலி அப்படியே அந்த வட்ட வடிவமா இருக்காரா மிருத்யு கெட்டவாழ்லாரி அழிக்கிறாராம் அவர் கெடுதல் பண்றவாழ்லாரி அழிப்பறாம் பிங்கல பொன்னிறமா இருக்கிறவரா சர்வ தாபன அனைத்தையும் எரிக்கக்கூடியவர் கவிர் விஸ்வோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் கவி பாடி போற்றக்கூடியவர் அவரே கவியம் ஆகி இந்த உலகத்தை உண்டாக்குறாராம் எப்படி சொல்லியிருக்கா பாருங்க கவிர் விஸ்வோ மகா தேஜா நல்ல ஒளி பிரகாசத்தை தரக்கூடியவர் சர்வ பவோத்பவ அனைவரோட அன்புள்ளமா இருக்கிறவர் சூரிய பகவான் அவர் தான் இந்த உலகத்துக்கே தோற்றுவாயா இருக்கார் அனைத்துக்கும் அவர் தான் தொடக்கமா விளங்குறார் அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா நட்சத்திர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவனஹ தேஜசாம் அபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே நட்சத்திரங்கள் கிரகங்கள் இந்த மாதிரி இந்த தாரா கணங்கள் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்காராம் இந்த உலகத்தையே நிலைநிறுத்துறாராம் நட்சத்திர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவனஹ தேஜசாம் அபி தேஜஸ்வி ஒளிக்கும் ஒளியாய் திகழ்பவராம் துவாதசாத்மன் பன்னெண்டு ஆதித்யர்களாக விளங்குபவர் அந்த சூரிய பகவான் நமோஸ்துத்தே அவருக்கு நம்முடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு இதுல இப்போ நம்ம 11வது ஸ்லோகத்துல இருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் மத்த ஸ்லோகங்களை வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி ஆதித்ய ஹிருதயம்